இன்று எங்களுடைய அமைச்சரவையின் கூட்டம் மாலை நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. ஏற்கனவே மத்திய அரசானது மூன்றாவது முறை ஊரடங்கு உத்தரவை நடைமுறைப்படுத்தியதன் அடிப்படையில் நாளை மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மே 17 வரை ஊரடங்கு உத்தரவு புதுச்சேரி, காரைக்கால், மாயை, ஏனம் பகுதிகளில் நடைமுறையில் இருக்கும். மத்திய அரசானது சிவப்பு மண்டலம், ஆரஞ்சு மண்டலம் மற்றும் பச்சை மண்டலம் என்று அறிவித்து எந்தெந்த தொழில்களோ தொழிற்சாலைகளோ எந்தெந்த பகுதிகளில் நடத்த வேண்டும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் புதுச்சேரி மற்றும் மாயை பகுதி ஆரஞ்சு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் மற்றும் ஏனும் பகுதி பச்சை மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரஞ்சு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளில் கிராமப்புறத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளும் துவக்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 சக்கர வாகனங்களில் 2 பேர்கள் மட்டும் பயணம் செய்யலாம். தொழிலாளிகளும் அதே போல் பயணம் செய்யலாம். தொழிற்சாலைகள் அந்த பகுதியில் நடத்துவதற்கு எந்தவித அனுமதியும் தேவையில்லை. அதே போல நகரப்பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளும் திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. தொழிற்பேட்டையில் இருக்கின்ற தொழிற்சாலைகள், தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் இல்லாத தொழிற்சாலைகள் ஆரம்பித்து நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. கடைகள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு கடைகளும் திறக்கலாம். அதற்கும் அவர்கள் முன் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதே தொழிற்சாலைகளுக்கும் அதே போல கடைகளுக்கும் முன் அனுமதி பெற வேண்டும் என்ற நிபந்தனை தளர்த்தப்பட்டு எந்தவித முன் அனுமதியும் இல்லாமல் அவர்கள் திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. கடைகள் எல்லாம் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். அந்த கடைகளில் அவர்கள் வருகின்றவர்களுக்கு சானிடைசர் மூலமாக அவர்களை கையை கழுவிக்கொண்டு பொருள் வாங்க வருபவர்கள் வர வேண்டும், முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். அவர்கள் உள்ளே வரும்பொழுது அவர்கள் சமூக இடைவெளி விட்டு அந்த கடைகளில் பொருட்களை வாங்க வேண்டும். அங்கே பணிபுரிகிறவர்களும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக அரசு துறையுடைய அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து பரிசோதனை செய்து அவர்கள் சமூக இடைவெளி கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல தொழிற்சாலைகளை பொறுத்தவரையில் காலை 6 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை தொழிற்சாலைகள் தொடர்ந்து நடத்தலாம். சிறு தொழில், நடுத்தர தொழில், பெரிய தொழிற்சாலைகள் நடத்தலாம். அந்த தொழிற்சாலைகளுக்கும் முன் அனுமதி தேவையில்லாமல் அவர்கள் அந்த தொழிற்சாலையை நடத்தலாம் என்று நாளைய தினத்திலிருந்து அந்த உத்தரவு கடைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் அமலுக்கு வருகிறது. தொழிற்சாலைகளை அவர்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தொழிலாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த தொழிலாளிகள் மருத்துவ காப்பீடு வைத்திருக்க வேண்டும். முகக்கவசம் வைத்துக் கொண்டு அவர்கள் பணிபுரிய வேண்டும். அவர்களும் சமூக இடைவெளி விட்டு அந்த தொழிற்சாலையில் பணி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலையில் பணிபுரியவர்கள் 2 சக்கர வாகனங்களில் 1 செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு மண்டலத்தில் 4 சக்கர வாகனங்கள் டாக்ஸிகள் போவதற்கு அனுமதி கிடையாது. 2 சக்கர வாகனங்கள் போகலாம். ஆட்டோவில் ஒருவர் மட்டும்தான் போக முடியும். ஹோட்டல்களை பொறுத்தவரையில காலை 6 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை அவர்கள் திறந்திருக்கலாம். அவைகள் ஹோட்டலில் அமர்ந்து சாப்பிடுவதற்கு அனுமதி கிடையாது. இந்த ஹோட்டல் நிறுவனங்கள் தேவையான உணவு பண்டங்களை வாங்குகிறவர்கள் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல வீடுகளுக்கு பார்சல்களை கொண்டு வந்து கொடுப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுக்கடைகளை பொறுத்தவரையில எந்த முடிவும் எங்களுடைய அமைச்சரவையில் நாங்கள் இப்பொழுது எடுக்கவில்லை. இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, மற்ற மாநிலங்களை பார்த்து அதற்கு பிறகு நாங்கள் முடிவு செய்வோம். இதன் மூலமாக இப்படி இந்த கடைகளை திறப்பதன் மூலமாகவும் தொழிற்சாலைகளை திறப்பதற்கு மூலமாகவும் மாநிலத்திற்கு வருவாய் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசு நிறுவனங்களை பொறுத்தவரையில ஏ பிரிவு அரசு ஊழியர்களும் பி பிரிவு அரசு ஊழியர்களும் 100% பணிக்கு வர வேண்டும். சி பிரிவு அரசு ஊழியர்கள் 33% பணிக்கு வர வேண்டும். தனியார் அலுவலகங்கள், தனியார் வைத்திருக்கிற அலுவலகங்கள் அவைகள் எல்லாம் அதில் பணிபுரியவர்களும் 35% பணிபுரிய வேண்டும். தனியார் அலுவலகங்கள் கூட சமூக இடைவெளியை கடைபிடித்து அந்த பணியை செய்ய வேண்டும். அங்கே பணிபுரியவர்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு பணிபுரிய வேண்டும். அந்த இடத்தை சானிடைஸ் செய்து வைத்திருக்க வேண்டும் என்ற விதிமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. கடைகளில் பொருட்களை வாங்குவதற்கு உள்ளே செல்லுகிறவர்கள் அந்த தெர்மோமீட்டர் மூலமாக அவர்களுக்கு பரிசோதனை செய்து பொருட்களை வாங்க வருபவர்களை உள்ளே அவர்கள் விட வேண்டும். இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு தொழிற்சாலைகளும் கடைகளும் திறப்பதற்கு அனுமதியை எங்களுடைய அரசு வழங்கியிருக்கிறது. அது நாளை முதல் புதுச்சேரி, காரைக்கால், மாயை, ஏனம் பகுதியில் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த வெளி மாநிலங்களுக்கு நம்முடைய மாநிலத்திலிருந்து சென்றவர்கள், குறிப்பாக தொழிலாளர்கள், வர முடியாமல் தவித்திருக்கிறவர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் இருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் ஒரு இணையதளம் மூலமாக நம்முடைய மாநிலத்திலிருந்து மற்ற மாநிலத்துக்கு சென்று உள்ளே வர முடியாமல் இருக்கிறவர்கள், மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள், நம் மாநிலத்தில் இருக்கிறவர்கள், தொழிலாளர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு செல்வதற்கு
ஏதுவான சூழ்நிலை உருவாக்குவதற்கு அந்த இணையதளத்தில் நாங்கள் குறிப்பிட்ட பொழுது சுமார் 924 பேர்கள் நம்முடைய மாநிலத்திலிருந்து வெளியில இருக்கிறவர்கள் இங்கே வருவதற்கு அனுமதி கேட்டு அந்த இணையதளத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள். சுமார் 720 பேர்கள் மற்ற மாநிலங்களுக்கு இங்கிருந்து செல்ல வேண்டியவர்கள் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தொழிலாளிகளை பொறுத்தவரையில மாணவ மாணவர்களை பொறுத்தவரையில அவர்களை கொண்டு வருவதற்கு அந்தந்த மாநிலங்களில் உள்ள மாவட்ட அதிகாரிகளோடு நம்முடைய அதிகாரிகள் குறிப்பாக இதை கண்காணிப்பதற்காக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நாங்கள் போட்டிருக்கிறோம். அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களை அங்கிருந்து கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த நம் மாநிலத்திலிருந்து தொழில் செய்வதற்கு சென்றவர்கள் வேலை செய்வதற்கு சென்றவர்கள் அவர்களுக்கான நிதியை மட்டும் நம்முடைய மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும். மாணவ மாணவர்கள் திரும்பி வருவதற்கான நிதியை நம்முடைய மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும். ஆனால் சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரையில அல்லது அங்கே உறவினரை சந்திக்க சென்றவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்கள் சொந்த செலவில வர வேண்டும். சுற்றுலா பயணிகள் மற்றும் உறவினரை சந்திக்க சென்றவர்கள் தாங்கள் திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாநிலத்திற்கோ அவர்கள் மனு கொடுத்து நாம் கொடுக்கின்ற அனுமதியின் காரணத்தோடு அவர்கள் சொந்த வாகனங்களிலோ தனியார் வாகனங்களில் வருவதற்கான அனுமதி வழங்கப்படும். இதன் மூலம் புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகின்றவர்களுக்கு ஏதுவான சூழ்நிலை நம் மாநிலத்திலிருந்து பல மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் திரும்பி செல்வதற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்கியிருக்கிறோம். குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து நம் நாட்டுக்கு நம்முடைய மாநிலத்துக்கு வருகிறவர்களை பொறுத்தவரை மாயப் பகுதியிலே நிறைய பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் நிறைய பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் விமான சேவை துவக்கிய பிறகுதான் வர முடியும். ஆனால் எங்களுடைய அரசானது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேசி நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை இங்கே திரும்ப கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்போம். அவர்கள் விமான நிலையத்திற்கு வந்திருக்கும் பொழுது விமான நிலையத்திலிருந்து அவர்களை அழைத்து வருவதற்கான வேலையை எங்களுடைய அரசு அவர்களுக்காக செய்யும். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கிற மொத்தம் 5 பகுதிகள் இப்பொழுது இருக்கின்றன. அரியாங்குப்பம் பகுதி, முத்தியால்பேட்டை, ரெட்டியார்பாளையம், திருவண்டார் கோயில் மற்றும் திருக்குனூர் பகுதி. அதில் எந்த விதமான வியாபார நிறுவனங்களோ அல்லது அந்த பகுதிகளில் தொழிற்சாலைகள் இருந்தால் அவர்கள் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. அந்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து அவை நீக்கிய பிறகுதான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். நேற்றைய தினம் மருத்துவத்துறை அதிகாரிகள் ரெட்டியார்பாளையம் பகுதியிலேயும் மற்றும் முத்தியால்பேட்டை பகுதியிலேயும் இன்னொரு முறை சுமார் 271 பேர்களுக்கு உமிழ்நீரை எடுத்து பரிசோதனைக்கு ஜிப்பர் மருத்துவமனைக்கும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் அனுப்பியிருந்தார்கள். அதே போல திருவண்டார் கோயிலைச் சேர்ந்த ஒருவர் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் செய்யப்பட்டு அவர் அந்த வார்டிலே இருக்கிறார். அவருக்கும் பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த 272 பேர்களுக்கும் எந்த விதமான கொரோனா தொற்று நோய் இல்லை என்று முடிவு வந்திருக்கிறது. ஆகவே புதுச்சேரி மாநிலத்தில் மூன்றாக இருந்த கொரோனா தொற்று நோய் உள்ளவர்கள் இப்பொழுது இரண்டாக குறைந்திருக்கிறார். மாயப் பகுதியைச் சேர்த்து மொத்தம் 3 பேர்கள் இருக்கிறார். புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாக இப்பொழுது 3 பேர்கள் மட்டும்தான் கொரோனா தொற்று நோய் அறிகுறி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல புதுச்சேரியில் உள்ள இந்த 2 பேர்களும் மாயை உள்ள ஒருவரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். அவளுக்கு தொடர்ந்து மருத்துவம் செய்து கொடுக்கப்படுகிறது. நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து 14 லட்சம் மக்கள் தொகையில 13 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு இதுவரை மருத்துவம் பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கான முடிவுகள் வந்திருக்கின்றன. அதில் யாருக்கும் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இல்லை என்று வந்திருக்கிறது. மத்திய அரசானது இப்பொழுது மாநிலத்திற்கு நிதியை வழங்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். ஆனால் மத்திய அரசு இது சம்பந்தமாக குழுவை கூட்டவில்லை என்று எனக்கு பதில் வந்திருக்கிறது. விரைவில் அந்த குழு கூடி மாநிலத்திற்கு தேவையான நிதி உதவியை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். பக்கத்து மாவட்டங்களான விழுப்புரம் மற்றும் கடலூர் பகுதிகளில் கொரோனா தொற்று நோய் அதிகமாகி வருகிறது. விழுப்புரத்தினுடைய எண்ணிக்கை இப்பொழுது 53 ஆகிவிட்டது. கடலூரில் 26 ஆகிவிட்டது. அவை இரண்டும் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நம்முடைய மாநிலத்தில் நாம் ஆரஞ்சு மண்டலமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் சிவப்பு மண்டலமாக உள்ள அந்த பகுதிகளில் இருந்து மக்கள் அதிகமாக உள்ளே வந்தால் நமக்கு அந்த கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். குறிப்பாக கோயம்பேட்டு பகுதியிலிருந்து வந்தவர்கள், விழுப்புரம் மற்றும் கடலூரில் வந்தவர்கள் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் முனைப்போடு இருக்க வேண்டிய காலமாக இது இருக்கிறது. நாம் எல்லைகளை முழுமையாக கட்டுப்படுத்தி இருக்கிறோம். குறிப்பாக குறுக்கு சாலைகளையும் நாம் காவல் காத்து வருகிறோம். வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளே வராமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறோம். ஆனால் இது மட்டும் எங்களுக்கு திருப்தியாக இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு சிலர் நடந்து தமிழக பகுதியிலிருந்து உள்ளே வருகிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டியது அந்த கிராமப்புற மக்களுடைய பொறுப்பு. கிராமப்புற பகுதியில் வந்தால்
மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே நாம் முனைப்பாக இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். இப்பொழுது வியாபார நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் ஆரம்பிக்கின்ற காரணத்தால், தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிற காரணத்தால் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது. புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தான் பொருட்களை வாங்க வேண்டும், தொழிற்சாலையில் பணிபுரிய வேண்டும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மாநில அரசு அதில் மிக தெளிவாக இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் பக்கத்து மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் எண்ணிக்கை உயர்ந்து செல்கிறது. 6வது இடத்தில் இருந்த தமிழகம் இப்பொழுது 4வது இடத்திற்கு வந்துவிட்டது. முதலாவதாக மகாராஷ்டிர மாநிலம் அதிகப்படியான கொரோனா பாதிப்பு உள்ள மாநிலம், 2வது குஜராத், 3வது டெல்லி, 4வது இப்பொழுது தமிழகமாக இருக்கிறது. சென்னையில் கொரோனா தொற்றினுடைய கோரத்தாண்டவம் அந்த மக்களை மிகவும் அதிர்ச்சியில் உருவாக்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை காக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் உண்டு. நீங்கள் உங்களை பாதுகாக்கவும், உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கவும், உங்கள் உற்றார்களை பாதுகாப்பவும், உங்கள் சுற்றுப்புறத்தினருக்கு பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைகள் திறக்கிறது என்பதற்காக வெளியில் அதிகமாக நடமாடக்கூடாது. தேவையான பொருட்களை வாங்குவதற்கு மட்டும் செல வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வருகிற மே மாதம் 17ஆம் தேதி வரை நீங்கள் அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். நான் இன்று காலை பல பகுதிகளுக்கு சென்று பார்த்தேன். நெல்லித்தோப்பு மார்க்கெட்டுக்கு சென்றேன், அதே போல காராமணிக்குப்பம் பகுதிகளை சுற்றி வந்தேன். முருகப்பாக்கம் பகுதி, ரெட்டியார்பாளையம் பகுதி, மேட்டுப்பாளையம் பகுதி, கதிர்காமம் பகுதி, அங்கே தட்டாஞ்சாவடியில் உள்ள காய்கறி மார்க்கெட்டு, முத்தியால்பேட்டை மார்க்கெட்டு, முத்தியால்பேட்டையில இந்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இல்லாத மற்ற பகுதிகளையும் பார்த்தேன். நான் இங்கே சுற்றி வரும்போது ஓரளவு மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து பொருட்களை வாங்குகிறார்கள். ஆனால் நிறைய பேர்கள் முகக்கவசம் வைத்திருப்பதில்லை. அவளுக்கெல்லாம் முகக்கவசம் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். வெளியில் நடமாடும் போது முகக்கவசம் இல்லாமல் நடமாடக்கூடாது. உங்களுடைய பாதுகாப்புக்காக தயவு செய்து இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். மாநில அரசு எந்த அளவிற்கு தண்டனை விதித்தாலும் கூட, அபராதம் விதித்தாலும் கூட, நீங்கள் தனி கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வலியுறுத்தி வந்தேன். ஓரளவு இப்பொழுது மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் கூட்டம் சேருவதையும் தவிர்த்து வருகிறார்கள். இது மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் இது அலுவலகங்கள் திறக்கும் பொழுதும், நாளையிலிருந்து அலுவலகங்கள் திறக்கும் பொழுதும், கடைகள் திறக்கும் பொழுதும், கூட்டம் கூட்டமாக மக்கள் வரும்போது சமூக இடைவெளியை கடைபிடித்து வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஊரடங்கு உத்தரவானது முழுமையாக அமுலில் இருக்கும் இந்த நேரத்தில் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு அரசோடு ஒத்துழைக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய தினம் நம்முடைய கப்பற்படையைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரி கடற்கரையில வந்து, அங்கே கடற்கரை பகுதியில அந்த கடற்படையைச் சேர்ந்தவர்கள் இந்த கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்காக தொடர்ந்து தங்களுடைய உயிரை பயணம் வைத்து பணியில் இருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பயனாளிகள், ANM-கள், காவல்துறையைச் சேர்ந்த அனைத்து தரப்பு அதிகாரிகள், பணியாளர்கள், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, துப்புரவுத்துறை, குடிநீர்த்துறை போன்ற துறைகளைச் சேர்ந்த பணியாளர்களும் மிக சிறப்பான முறையில் பணிபுரிந்தவர்களுக்கு அவர்களை அங்கீகரிக்கின்ற வகையில, அவர்களை பாராட்டுகின்ற வகையில மலர் தூவி இன்று கடற்கரை சாலையில காந்தி மைதானத்திலே அவர்கள் மரியாதை செலுத்தினார்கள். செயல்பாடுகளுக்கு, அவருடைய தியாகத்திற்கு, தொடர்ந்து இந்த கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கத்தை புதுச்சேரி மாநிலத்தில் முழுமையாக தீர்ப்பதற்கு இரவு பகல் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அவர்கள் நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே மலர் தூவி அவர்களை வாழ்த்தினார்கள். அதற்கு நான் முப்படை தளபதிகளுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தை கொரோனா தொற்று நோய் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய அரசனுடைய நோக்கம். அதற்காக நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும், அனைத்து பணியில் இருக்கிற தலைமைச் செயலாளர், செயலாளர்கள் மற்றும் பல துறையுடைய தலைவர்கள் எல்லாம் இரவு பகல் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.